வெல்கம் பேக் டு எம்பர் சிஸ்டம் இன் தமிழ். போன வீடியோவில் நம்ம ஒரு ஒய்ஃபை மாடியூலுக்கு எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த வெப்சைட்டில். ஸோ இப்போ அதுக்கு எப்படி கோடிங் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட் எம்சியூவில், ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஜஸ்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த V0, V1, V2, V3, V5, V6, V7, V8 இந்த பின்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரியான ஒர்க்கு நான் கொடுக்க போகிறேன், எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சர்ச்சில் போயிட்டு, ஸோ நோட் எம்சியூன் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்குது, நெட் எதுவும் கனெக்ட் பண்ணலாம் அந்த ஹார்ட்வேரில், சரியா? ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னா டிவைஸ் இன்ஃபோ இல்லை பார்த்தீங்கன்னா பிளிங்க் டெம்ப்ளேட் ஐடின்னு இருக்குது, டிவைஸோட பேர் இருக்குது, அதோட டோக்கன், இந்த மூணுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கோடிங் ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிளிங்க் அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் டாட் சீரியல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபிக்ஸட் தான், ஓகேவா? இது வந்து ஒய்ஃபை மாடியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹெட்டர் ஃபைல். இது பிளிங்க் சாஃப்ட்வேர், அதாவது பிளிங்க் வெப்சைட் இருக்கு இல்லையா, ESP8266, அந்த வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹெட்டர் ஃபைல். தென் பிளிங்க் அண்டர்ஸ்கோர் டோக்கன், இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ இதை அத்தன்டிகேஷனுங்கிற ஒரு அரேக்கு பாஸ் பண்ணுங்கள், காப்பி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டோக்கன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த எஸ்ல ஆரம்பித்து ஜீரோ வரைக்கும் இருக்கிறது தான் கீ. இந்த கீ இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹேக்கரால் நம்மளோட IoT மாடியூல் ஹேக் பண்ணவும் முடியும், அதே மாதிரி அசஸ் பண்ணவும் முடியும். அடுத்தது ஒய்ஃபை பாஸ்வேர்ட், நம்மளோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ இன்டர்நெட்டுக்கு நம்ம வைக்கிற ஒரு ஹாட்ஸ்பாட்டோட நேம், அதாவது அந்த ஃபைல் சர்வர் நேம், அஸ் வெல் அஸ் அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பாஸ்வேர்ட், ஓகேவா? ஸோ உங்கள் மொபைல்லேருந்து அந்த ஒய்ஃபை மாடலுக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும், அதாவது இன்டர்நெட் வந்து அந்த டிவைஸுக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எந்தெந்த பிட் கேட்டலாம் அதில் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ, ஓகேவா, அது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்கும், அந்த நேம் வந்து எந்தெந்த பின்னில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிடிங்கிற விட்கெட் வந்து B1ங்கிற அந்த டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ LED1ங்கிறது B0ங்கிற பின்னில் கொடுத்துருக்கேன், LED2ங்கிறது B7 கொடுத்துருக்கேன், LED3ங்கிறது B8 கொடுத்துருக்கேன், டெர்மினலுங்கிறது B4 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடிங்கை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஹார்ட்வேர் ரன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோ ஃபைலை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தடவை எதிராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோடிங் ஃபைலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கேரக்டர் அண்டு டெம்ப் ஃப்ளாக் அண்ட் எல்டிஆர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி ஒரு அரே வாங்கியிருக்கேன். அடுத்தது இன்புட் ஸ்ட்ரிங்ஸ், வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் கேரக்டராக தான் உள்ளே வரும், அந்த கேரக்டரை ஒரு ஸ்ட்ரிங்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ பேரிட்டி பேரிட்டியாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சீரியல் டாட் இமெண்ட், ஸோ என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு அடினோ கண்ட்ரோலரையும் அந்த நோட் எம்சியும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அடினோ கண்ட்ரோலர் சென்சார் எல்லா டிவைசஸோட கனெக்ட் ஆகிருக்கும், அதோட அவுட்புட்டை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த நோட் எம்சியோட கனெக்ட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அந்த சீரியல் டேட்டாவில் ஸ்டாருக்கும் ஹேஷுக்கும் இடையில டேட்டாஸை கனெக்ட் பண்ணணும், வரக்கூடிய டேட்டாஸை மட்டும் வாங்கி, ஸ்டாருக்கும் ஹேஷுக்கும் இடையில வரக்கூடிய டேட்டாவை மட்டும் வாங்கி சீரியல் போர்ட் வழியாக இந்த இன்கேனுங்கிற பேர் சேவ் பண்ணிவிட்டு, சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை எப்போ ஹேஷ் எண்ட் ஆகுதோ அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு, அப்படி எண்ட் ஆகாத வரைக்கும் அந்த இன்கேரில் என்ன இருக்கோ அதை அந்த இன்புட் ஸ்ட்ரிங்குங்கிற பேரில் காப்பி பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ஓவராலாக எனக்கு ஸ்டாருக்கும் ஹேஷுக்கும் இடையில ஒரு 10 டிஜிட் 15 டிஜிட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, எல்டிஆர் அது லைட்டோட இலுமினேஷன், டெம்பரேச்சர் ஹையாச்சா லோவாச்சா, லைட் இலுமினேஷன் ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, ரெயின் டிடெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த ஒரு லைன் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதை வாங்கி இன்புட் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து த பிளிங்க் அண்டர்ஸ்கோர் ரைட் V4, இது எதுக்காக அப்படின்னா டெர்மினல், டெர்மினல்ங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹைப்பர் டெர்மினல் சொல்லுவோம், இந்த ஹைப்பர் டெர்மினலில் நம்ம டேட்டாலாம் கரெக்டாக வருதா வரலையா, நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே கரெக்டாக வெப்சைட்டில் போய் லோட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இன்டர்நெட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த IoT மாடியூல்லேருந்து, அதாவது IoT ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லேருந்து
மார்க்கோ அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா உடனே அது நமக்கு நீங்கள் வந்து மார்க்கோன்னு சொன்னீங்க நான் போலோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த லைன் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன லைன் சொன்னீங்களோ அந்த லைனை யூஸ் செட் அப்படின்னு சொல்லி ஹாய் ஹவ் ஆர்யூன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? தென் பார்ச்மெண்ட் தென் டெர்மினல் டாட் பிரிண்ட் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெர்மினல் லைன் எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டெர்மினல் டாட் ஃப்ரெஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் டேட்டா லைன்ஸ் எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகிடும். கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெஷ்ன்னு கொடுக்குறது. ஸோ வாயில் செட்டப் எப்போவுமே நம்ம அடினோவில் சொன்ன மாதிரி தான், வாயில் செட்டப்னு ஒன்று இருக்கும், வாயில் லூப்னு ஒன்று இருக்கும், இதில் தான் மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ சீரியல் டாட் பிகின் 96000 பேட் ரேட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட் ரேட்டும் அடினோவில் கொடுத்துருக்கக்கூடிய சீரியல் பேட் ரேட்டும் ரெண்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் அடினோ கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை அந்த ஒய்ஃபை மாடல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பிளிங்க் டாட் பிகின் அத்தன்டிகேஷன் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த அத்தன்டிகேஷன் கீ இந்த எஸ்எஸ்ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மூணையும் அனுப்புகிறோம். ஸோ இது மூணு மேட்ச் ஆனால் மட்டும்தான் அடுத்த லைனுக்குள்ளே போகும், இல்லை அது வரைக்கும் சர்வர் இங்கேயே இதே லைன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி 30 bytes 30 டேட்டாவை வாங்கி வைக்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்போ ஒன்ஸ் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே மேட்ச் ஆகி இன்டர்நெட் கிடச்சிச்சோ அதுக்கப்புறம் அந்த டெர்மினலில் இந்த வயர்ஸ் எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும், எந்த வெர்ஷன்னு டிவைஸு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஒரு எல்சிடி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். நம்ம எப்படி ஹார்ட்வேரில் எல்சிடி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே அதில் எல்சிடி இருக்கும், டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும், மேப் இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் அதோடய பிட்கெட்டில் இருக்கும். நம்ம வந்து அழகாக எடுத்து வந்து வச்சு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அதில் இருக்க எல்சிடியில் எமர்ஜிங் டெக் அண்ட் ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து எமர்ஜிங் டெக்கும் கீழே ஐஓடியும் டிஸ்பிளே பண்ணணும். 1 second டிலேக்கு அப்புறம் வாய் லூப்பில் வரும். இந்த பிளிங்க் டாட் ரனுங்கிறது என்ன, ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை அந்த வெப் சர்வரை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சீரியல் டாட் அவைலபிள் கண்ட்ரோலர்லேருந்து அடினோ கண்ட்ரோலர்லேருந்து இந்த ஐஓடி மாடலுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக டிடெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே அந்த டெம்மில் லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெர்மினல் டாட் பிரிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வரக்கூடிய டேட்டா எல்லாமே என்னென்ன வந்துச்சோ அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே வெப் சர்வரில் லோட் பண்ணிக்கிட்டே இரு யூஸருக்கு, அவங்க எப்பயாவது ஃபார் எமர்ஜென்சி செக்கிங்னா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது ஸோ இதில் டெம்பரேச்சர் தனியாக, ஹியூமிடிட்டி தனியாக சொல்லி நம்ம அந்தந்த லைன் லொக்கேஷனில் அந்த ஸ்டிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் லொக்கேஷன் ஃபோர்த் லொக்கேஷனில் இருக்க டேட்டாவை மட்டும் தனித்தனியாக பிரித்து தனியாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். டெம்பரேச்சர் ஸ்டிங், ஹியூமிடிட்டி ஸ்டிங்குங்கிற பேரில் எதுக்காக அப்படின்னா அந்த காலமில் டெம்பரேச்சர்னால் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒதுக்கியிருப்போம், அந்த பாக்ஸில் டெம்பரேச்சர் மட்டும் ஷோ ஆகும். ஹியூமிடிட்டினா அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒதுக்கியிருப்போம் அதில் மட்டும் ஷோ ஆகும். அதே டெம்ப் 0 ஃப்ளாக் 0 இதில் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரோட வேல்யூ, ஒன்று எல்டிஆர் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கா ஹையாக இருக்கா. ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது அப்படின்னா நார்மலாக வந்து டெம்பரேச்சர் இல்லாத பட்சத்தில் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கக்கூடிய எல்இடி வந்து ஆனில் இருக்கும். இந்த எல்இடி 1ங்கிறது ஆனில் இருக்கும். இந்த எல்இடி 1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த விட்கெட் V0 ஒரு விட்கெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த விட்கெட் வந்து ஆனில் இருக்கும். அடுத்தது எல்டிஆர் அதில் வந்து லைட் இலுமினேஷன் எதுவும் டிடெக்ட் பண்ணலை, ஸோ ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆஃபில் தான் இருக்குது அப்படின்னா இந்த விட்கெட் வந்து ஆஃபில் இருக்கும் இல்லைனா ஆனில் இருக்கும். அதே மாதிரி ரெயின் எதுவும் டிடெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ ரெயின் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த விட்கெட் வந்து ஆனில் இருக்கும் இல்லைனா ஆஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் அந்த எல்லா வேரியபிள் ஸ்ட்ரிங்கையுமே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி விட்றோம், ஏன்னா அப்போ தான் அடுத்த டேட்டா வாங்கும், இல்லாட்டினா அதே டேட்டில் அப்படியே பேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கம்பைல் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸில் போய் உங்களோட கண்ட்ரோலர் போர்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும், கீழே வந்து ஷோவாகும். அதுக்கப்புறம் இதில் போனீங்கன்னா இது எல்லாமே ஃபிக்ஸட் டேட்டா பேராமீட்டர்ஸ். தென் கம்ப்யூட்டரில் உங்களோட நோட் எம்சி போர்டை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த போர்ட் வந்து எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டும்.
அதுக்கப்புறம் நீங்கள் கம்பைல் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் பண்ண ஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டில் கோடிங் வந்து ரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த போர்டு எடுத்துகிட்டு போய் உங்களோட ரன்னிங் அப்ளிகேஷனுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.